இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஸ்கின் கேன்சர் வரும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? இன்னும் ஒரு 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த உலகத்துல கரண்டே இருக்காது அப்படின்னு சொன்னா அவங்க நம்ப முடியுதா? இந்த உலகத்துல இன்னும் ஒரு 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் வாட்டரோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாயிரும், நார்மல் வாட்டர் கிடையாது, சீ வாட்டரோட கெப்பாசிட்டி கூட ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். வெல்கம் டு பிளாக் அண்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம உலகத்துக்கு என்ன பண்ண போகுது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இது ஃபுல்லாக பாருங்கள். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஒர்க்குன்னா சூரியன்லேருந்து வர ரேடியேஷனை பூமியில் டைரெக்டாக விடாமல் ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஓசோன் லேயரே ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்க எல்லாரும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா, நம்ம இடத்துல மட்டும்தான் வாட்டர் இருக்கு, மற்ற எந்த பிளானட்லயுமே வாட்டர் இல்ல, எதனால இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இடத்துல இருந்த மாதிரியே மார்ஸ்லயும் வாட்டர் இருந்திருக்கு, உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதியான எல்லாமே அங்க இருந்திருக்கு. ஆனா ஒன் பர்டிகுலர் டைம்ல எல்லாமே காணாம போயிடுச்சு. இப்போ மார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா பாலைவன மாதிரி தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது, சின்ன வாட்டர் டிராப் கூட இருக்காது. இப்போ அதுல வாட்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி காணாமல் போயிடுச்சு, அதுக்கும் ரீசன் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அப்படி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா, எவ்ரி டைம் சூரியன்லேருந்து காஸ்மிக் ரேஸ் வெளியே வரும், காஸ்மிக் ரேஸ் கூட சேர்ந்து இந்த ரேடியேஷன், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து வெளியே வரும்போது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் சன்லைட்டை மட்டும் பூமிக்கு அனுப்புது, அதுலேருந்து ஃபில்டர் ஆகி ஓசோன் லேயருக்கு பட்டு ஓசோன் லேயர்ந்து பூமிக்கு வருது. ஸோ இந்த பூமியை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான். இந்த ஒரு ரீசனால தான் நம்ம பூமியில இருக்க யாருக்குமே சூரியன்லேருந்து வர ரேடியேஷனால எந்த எஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி மார்ஸில் இந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து காணாமல் போனதுனால அதோட வாட்டர் கெப்பாசிட்டி லெவலும் கம்மியாகி மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி அங்கே உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த தகுதியான இடமும் காணாமல் போயிடுச்சு. பூமியில் மொத்தம் 4 லேயர் இருக்கு. அந்த 4 லேயரில் இன்னர் லேயர், அதாவது இன்னர் கோர் சொல்லுவாங்க, அதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா, சூரியன்ல இருக்க அதே வெப்பம் எல்லாமே வந்து இந்த இன்னர் கோர்ல இருக்கும். இந்த இன்னர் கோர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஒரு ரீசனால வானத்துல வேற ஒரு பிளானட்டை போய் செக் பண்ண பாக்குற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து நம்மளுக்கு பூமிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணவே முடியல. இது வரைக்கும் பூமியை நோன்ன அதிகமான ஆழம் பாத்தீங்கன்னா 40,230 அடி, அதாவது 12.2 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேல யாரால நோண்ட முடியல, நோண்டறதுக்கு கஷ்டமா இருக்கு, அவ்வளோ ஹார்டான பிளேஸ் தான் வந்து பூமிக்கு அடியில் இருக்கு. அந்த ஒரு இன்னர் கோர்லேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு பிளேஸில் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நார்த் போல் அண்ட் சவுத் போல். இதில் நார்த் போல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நார்த் போல் ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து ஜியோகிராஃபிக் நார்த் போல், இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் நார்த் போல். இந்த மேக்னெட்டிக் நார்த் போல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நிறைய மூவிலையும் சரி, டிராவல் போகிறவங்களும் சரி, ஒரு காம்பஸ் வச்சுருப்பாங்க. அந்த காம்பஸ் எந்த லொக்கேஷனை குறிக்குன்னா, கரெக்டாக நார்த் மேக்னெட்டிக் போல் லொக்கேஷன் மட்டும்தான் குறிக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த காலத்துலலாம் கடலில் டிராவல் பண்ணவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை வச்சு தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மேக்னெட்டிக் நார்த் போல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கூகுள் மேப்பு இதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃப்ளைட் பறக்கிற லொக்கேஷன் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃப்ளைட் லேண்ட் பண்ணுற லேண்ட் ஸ்பேஸ் இதை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த பூமிக்கு இந்த நார்த் போல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லொக்கேஷன். இப்போ இந்த நார்த் போல் சவுத் போலாக மாறுது, சவுத் போல் நார்த் போலாக மாறுது, டோட்டலாக உல்டாவாக மாறுது. இதுக்கு ரீசன், எவ்ரி 2 lakhs once இந்த நார்த் போலும் சவுத் போலும் அதோட டைரக்ஷனை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கும். ஆனால் இந்த 7,80,000 இயர்ஸாக நார்த் போலும் சவுத் போலும் அந்த டைரக்ஷனை மாற்றவே இல்லை, ஸ்டாண்டர்டாக அப்படியே இருந்திருக்கு. இப்போ ஒரு லாஸ்ட் 150 இயர்ஸாக நார்த் போலும் சவுத் போலும் அந்த டைரக்ஷனை மாற்றிட்டே இருக்கு. நார்த் போலோட டைரக்ஷன் நார்த் கனடாலேருந்து சைபீரியா நோக்கி போயிட்டுருக்கு. இது 1 வருஷத்துக்கு 55 கிலோமீட்டர் லெவலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு நார்த் போல் சவுத் போல் டைரக்ஷன் சேஞ்சஸ்னால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பிளேஸில் வீக் ஆகிடுச்சு. இது எங்கே வீக் ஆயிருந்தா, நார்த் அமெரிக்கா அண்ட் ஆப்ரிக்கா. இந்த ரீசனில் இப்போ இது ரொம்ப வீக்காக இருக்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இது வீக்கான பிளேஸுக்கு மேலே நீங்கள் பார்த்தா நைட் டைமில் கிரீன் கலர் ஸ்கை மாதிரி ஒரு ஷேடோ பறக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கெங்கே வீக்காக இருக்கோ அங்கே இடத்துலலாம் இந்த மாதிரி கிரீன் கலர் ஷேடோ மாதிரி பறக்கும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்கான பொசிஷனுக்கு மேலே ஆஸ்ட்ரோநாய்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ் லைட் மாதிரி கண்டினியூவாக பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. சம்டைம்ஸ் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட் பறந்துச்சுன்னா அதோட சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும்.
ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டலைட் அது மேலே பறக்கும்போது அதில் இருக்க சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ்னால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வீக் ஆகுதுன்னா இது ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மொத்தமாக வீக் ஆகிடும். வீக் ஆகிடுச்சுன்னா டைரக்ட் சன்ரைசஸ் உள்ளே வரும், காஸ்மெட்டிக் ரேஸ்லாம் உள்ளே வந்துச்சுன்னா ஸ்கின் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த சன்லேருந்து வர ரேடியேஷனும் காஸ்மிக் ரேஸும் டைரக்டா பூமியில படும்போது அதனால எலக்ட்ரிக்கல் ப்ரொடியூஸ் பண்ற கிரிட் வெடிச்சிடும். அதனால உலகத்துல இருக்க யாருக்குமே கரண்ட் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த ஒரு சேஞ்சஸ்னால டைரக்டா வர சன் ரேஸ் பூமியில இருக்கிற அந்த ஒரு வாட்டர் கெப்பாசிட்டியை கம்மி பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். மேபி இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஆனா எவ்ரி 2 lakhs once இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு 7 lakhs 80,000 years நடக்கல, இது கண்டிப்பா இன்னும் ஒரு 1000 இயர்ல 2000 இயர்ஸ்ல கண்டிப்பா நடக்கும். இது நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் வரப்போற ஜென்ரேஷன் தான் இதெல்லாம் பார்க்க போறாங்க, நம்மளா அந்த சேஞ்சஸ் நடக்கமோ இருக்கவே மாட்டேன் கண்டிப்பா. இந்த ஒரு நார்த் போல் சவுத் போல் டைரக்ஷன் சேஞ்சஸ் யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது, அது ஆட்டோமேட்டிக் நடந்துட்டு தான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு வேற வீடியோல பாக்குறேன். அண்டர்லைன் சைனிங் ஆஃப். நான் உங்க ஜீவா. Back up. Bye, David.